ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் மகாலட்சுமி தங்குறதுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு தங்குறதுக்கும் வீட்டில் துர்சக்தி போய் நல்ல சக்தி உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நிறையா பேர் வீட்டில் பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி தங்கணும் ஆனால் இங்கே திட்டின்றே இருப்பா எப்படி மகாலட்சுமி தங்குறது அதே மாதிரி நெகட்டிவாக பேசிட்டே இருப்பா எப்படி மகாலட்சுமி தங்குறது இதில் இருந்து மாறுபட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சமும் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் வர்றதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தாம்பாளத்துலேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீர் மஞ்சளை போட்டு அதன் மேலே நீரை ஊற்றணும் இந்த மஞ்சள் வந்து பார்த்துட்டோம்னா விரலி அல்லது இந்த குண்டு மஞ்சளை போடணும் மஞ்சள் பொடி கிடையாது விரலி அல்லது குண்டு மஞ்சளை போட்டு அது மேலே நல்ல தண்ணியை ஊற்றி அதன் மேலே ஒரு துளசியை போட்டு முதல்ல வீட்டு வாசப்படியில் இருந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் ஓம் மகாலட்சுமி நம ஓம் சுதர்ஷ் ஓம் மகாலட்சுமி நம ஓம் சுதர்ஷ் நாயனமோ குபேராயன்ம ஓம் மகாலட்சுமி நம ஓம் சுதர்ஷ் சொல்லி எல்லா இடங்கள்லேயும் அந்த ஜலத்தை முதல்ல தெளித்து விட்டுடணும் அந்த இடத்துல பூரா தெளித்து விட்டதுக்கப்புறம் வீட்டில் சுவாமி ரூமுக்கு பக்கத்தில் ஒரு கோலம் அரிசி மாவு பிடியில் வீட்டினுடைய நடுவில் அதாவது ஹால் இருந்தால் ஹாலில் ஒரு கோலம் வாசல் இருந்தால் வாசலில் ஒரு கோலம் அதே மாதிரி கிச்சன் இருந்தால் கிச்சனில் ஒரு குளம் சுவாமி ரூமில் விளக்கேற்றி இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக தூபம் போடணும் தூபம்னா சாம்பிராணி போடுறது விசேஷம் இந்த சாம்பிராணியில் கொஞ்சம் குங்குளியமும் கொஞ்சம் துளசி பொடியும் சேர்த்து வீடு ஃபுல்லாக போட்டுக்கணும் அப்படி வீடு ஃபுல்லாக போட்டுவிட்டு வீட்டில் தினம் காலையில் இந்த விஷ்ணு சாஸ்திரநாம ஜபத்தை போட்டு மகாலட்சுமி கூட நித்தியம் நீங்கள் பண்ணினல் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்வ செழிப்பு சேர்ந்து வரும் மகாலட்சுமியினுடைய திவ்யமான கடாட்சங்கள் கூடி வரும் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடி வரும் வீட்டில் எல்லா அஷ்டலக்ஷ்மியும் ஸ்மிருதியாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாடு இல்லை இந்த விரலி மஞ்சள் மஞ்சக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய கிழங்கு ஜலத்தில் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு துளசியை போட்டு வீடு முழுக்க அந்த ஜலத்தை தெளித்து விட்டு ஃபஸ்ட்டு வாசப்படியிலேருந்து ஆரம்பித்து வீடு முழுக்க தெளித்து விட்டு வீட்டில் தினம் சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு விஷ்ணு சகஸ்திர நாம ஜபத்தை வீட்டில் போட்டு விட்றது மூலமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வீட்டில் சண்டைகள் நிற்கும் மனசில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் மாறி வரும்